மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கீனாக்கர செல்வன், ஆசிரியர் யாழ் ஸ்ரீரங்கத்தின் ஞானவேத வித்யாலயம் அளவட்டி. அந்த வகையில் இன்றைய நாளில் சுற்றாடல் சார் செயற்பாடு தொடர்பான சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சென்ற வகுப்பில் நாங்கள் சில விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இலங்கை தொடர்பான சில விடயங்களை நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இலங்கை பற்றிய வெவ்வேறு விடயங்களையும் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். என அதாவது புலமை பரிசு பரீட்சையும் சரி, எங்களுடைய தவணை பரீட்சைகளும் சரி, இலங்கையை மையப்படுத்தியதான வினாக்கள் அதிகம் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பரப்புக்குள் இடம்பெறுவது நாங்கள் அறிந்தது. அந்த வகையில் அவற்றுக்கு பயனுள்ளதாக நாங்கள் இலங்கை பற்றிய பல்வேறு விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் 36வது வினா என்று நான் நினைக்கின்றேன். பாருங்கள், அதாவது இலங்கையில் உள்ள மிகப்பெரிய இயற்கை வனம், ரைட், இலங்கையில் உள்ள என்ன பிள்ளைகள், இலங்கையில் உள்ள மிகப்பெரிய இயற்கை வனம், வனமண்டா என்ன, காடு. அப்ப இலங்கையில இருக்கின்ற வளங்களில் காட்டு வளம் மிக முக்கியமானது. ஏன்னா இலங்கையினுடைய பெரும் வளம் என்று சொல்ல போவதற்கு காட்டு வளம் மிக முக்கியமானது. அந்த வகையில் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய இயற்கை வனம் வந்து சிங்கராஜ வனம். எது பிள்ளைகள், சிங்கராஜ வனம் தான் இலங்கையில இருக்கின்ற மிகப்பெரிய இயற்கை வனம். சரியா பிள்ளைகள், ரைட். அப்ப இலங்கையில் உள்ள மிகப்பெரிய இயற்கை வனம் எது, சிங்கராஜ வனம், ரைட். அடுத்த வினாவை பாருங்கள், வேடுவர்களின் புனித நூல், ஏன் என்னது, வேடுவர்களின் புனித நூல், எது வேடுவர்களின் புனித நூல், ஜாக் பெல், எது எது பிள்ளைகள், ஜாக் பெல் என்றது வேடுவர்களினுடைய புனித நூலாக இருக்கிறது. ஜாக் பெல் என்றது வேடுவர்களினுடைய புனித நூலாக இருக்கிறது. சரியா பிள்ளைகள், இதை மறக்கக்கூடாது. ஏன்னா வேடுவர்களினுடைய கலாசார நடனம் வந்து இனி குரங்க, அதே போல வேடுவர்களின் புனித நூல் வந்து எது, ஜாக் பெல். இலங்கையில இருக்கின்ற ஒவ்வொரு இனத்தவரும் தத்தம் மொழிகள் சமயங்கள் இவற்றுக்கு ஏற்ப தங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளோடு பல்வேறு விழுமியங்களையும் சமய முறைகளையும் பின்பற்றி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில கிரி குரங்க மற்றது ஜாக் பெல் ஆகிய இரண்டும், நடனம் மற்றது புத்தகம் புனித நூல், இவை வேடுவர்களோடு தொடர்புடையன. சரியா, யாரோடு, வேடுவர்களோடு. சரி, அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே இது ஒரு கால் பார்த்து இருக்கிறோம். ஏன்னா இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ரந்தனிய கலை, நாங்கள் ஏற்கனவே இது பார்த்திருக்கிறோம். ஏன்னா இந்த விடைய இந்த பெரிய நீர்த்தேக்கம் எது என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரந்தனிய கலை என்பது எங்களுக்கு தெரியும். சரியா, ரைட். அடுத்தது வந்து இலங்கையில் அமைந்திருக்கின்ற புற்றுநோய் வைத்தியசாலை, ஏன்னா தேசிய வைத்தியசாலை ஒன்று, ஏன்னா புற்றுநோய் வைத்திய சாலை மகரகம, எங்க இருக்குது, மகரகம என்கின்ற இடத்துல, மகரகம என்கின்ற இடத்துல இருக்குது இந்த புற்றுநோய் வைத்திய சாலை. ஏன்னா புற்றுநோய் வைத்திய சாலை வந்து மகரகம என்கின்ற இடத்துல இருக்குது பிள்ளைகள். சரியா பிள்ளைகள், ரைட். அடுத்த விடயத்தை பாருங்க, 40வது இலங்கை குடியரசானது, இது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 1972 இந்த இலங்கை வந்து குடியரசு நாடாக ஆகுது, ரைட், குடியரசு நாடாக ஆகுது. சரியா, ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போனால் இலங்கைக்கு அண்மையில் உள்ள நாடுகள் என்ற அடிப்படையில் இந்தியா மிக முக்கியம். அதில் இலங்கைக்கு அண்மையில் உள்ள தீவு கூட்டங்கள், இலங்கையில் இலங்கைக்கு அண்மையில் உள்ள தீவு கூட்டங்கள் என்றதில் வந்து மாலைதீவுகள் மிக முக்கியமானது. இது மாலைதீவுகள் இலங்கைக்கு அண்மையில் இருக்கின்ற தீவு கூட்டங்கள் என்ற வகையில் உள்ளடக்கம். சரி, எது பிள்ளைகள், மாலைதீவுகள். ஏன்னா மாலைதீவுகள் சின்ன சின்ன தீவுகளாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் உலக வரைபடத்தில் பார்க்க புள்ளி புள்ளியாக இலங்கைக்கு அருகில் இருக்கிற ஒரு நாடாக இந்த மாலைதீவு காட்டப்படும். அந்த வகையில் வந்து இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய
இயற்கை வனம் வந்து சிங்கராஜ வனம். என்ன இயற்கை வனம் வந்து சிங்கராஜ வனம். வேடுவர்களின் புனித நூல் வந்து ஜாக்பர். சரி, அதே போல இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் தண்டனிய கல. இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற இடம் வந்து மகரகம. இலங்கை வந்து 1972 குடியரசு நாடாக ஆகுது, குடியரசு நாடாக மாற்றப்படுது. இலங்கைக்கு அண்மையில இருக்கின்ற தீவுகள், தீவு கூட்டங்கள் என்று சொல்லி சொல்ல போனால் அது வந்து மாலத்தீவுகளை நாங்கள் வந்து குறிப்பிடலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தபடியத்தை பார்ப்போம். இலங்கையினுடைய தேசிய அடையாளங்கள் என்று சொல்லி சிலவற்றை நாங்கள் குறிப்பிடுகிறோம். என்ன? தேசிய கொடி, தேசிய இலச்சனை, தேசிய பறவை, தேசிய விலங்கு, தேசிய விளையாட்டு, தேசிய மரம், தேசிய மலர் என்று சொல்லி இலங்கையை அடையாளப்படுத்தி காட்டுகின்ற தேசிய குறியீடுகள் அடையாளங்களாக நாங்கள் அவற்றை பார்க்கிறோம். அந்த வகையில வந்து 42வது வினாவை பாருங்கள். இலங்கையின் தேசிய இலச்சனை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இலங்கையின் இந்த தேசிய இலச்சனை வந்து 1972 அறிமுகப்படுத்தப்படுது. 1972 இந்த தேசிய இலச்சனை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்த ஆண்டுதான் இலங்கை குடியரசாக மாறும். ஏன்னா இலங்கை நாடு வந்து குடியரசு நாடாக ஆகிய அதே ஆண்டுதான் இலங்கையினுடைய தேசிய சின்னமும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள் சரியா பிள்ளைகள்? அதை மறக்காதைங்கோ, நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அனுராதபுரத்தை ஆண்ட தமிழ் மன்னன். என்ன? தமிழர்கள், தமிழ் அரசர்களுக்கு வந்து தனித்துவமான இடம் இருக்குது. அந்த வகையில அனுராதபுரத்தை ஆண்ட தமிழ் மன்னன் வந்து எல்லாளன். யார்? எல்லாளன் வந்து அனுராதபுரத்தை ஆள்கிறான். சரியா? ரைட். சரி, எல்லாளன். என்ன? எல்லாளன் வந்து அனுராதபுரத்தை ஆண்ட ஒரு தமிழ் மன்னனாக விளங்குகின்றான். சரி, 44வது வினாவை பாருங்கள். சகல மதத்தவரும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இருக்கின்ற மதத்தவர்கள் சென்று வழிபடுகின்ற இடங்கள் இருக்கின்றன. சென்று வருகின்ற இடங்கள் அல்லது வழிபடுகின்ற இடங்கள் என்று சொல்லி நாங்கள் மூன்றினை அடையாளப்படுத்தலாம். ஒன்று சிகிரியா, அடுத்தது சிவனொளி பாதமலை, அடுத்தது கதிர்காமம். இங்க வந்து கேட்கப்பட்டிருக்கிறது, இலங்கையில் சகல மதத்தவரும் சென்று வழிபடும் மலை எது? சிவனொளி பாத மலை. சிவனொளி பாத மலை. சிவனொளி பாத மலை. சரியா பிள்ளைகள்? எது பிள்ளைகள்? இந்த மலை வந்து எல்லா மதத்தவர்களும் போய் சென்று வருகின்ற ஒரு வழிபாட்டு இடமோ அல்லது சென்று வருகின்ற இடமாகவோ இருப்பது சிவனொளி பாத மலை. எது பிள்ளைகள்? சிவனொளி பாத மலை. சரி, அடுத்த 45வது வினாவை பாருங்கள். இலங்கையின் அழகான நீர்வீழ்ச்சி, அதை பார்த்தோம். உயரமான நீர்வீழ்ச்சி என்று பார்க்கிறாங்களே, உயரமான நீர்வீழ்ச்சி எது? பம்பரகந்த. உயரமான நீர்வீழ்ச்சி எது? பம்பரகந்த நீர்வீழ்ச்சி. இங்க வந்து இலங்கையின் அழகான நீர்வீழ்ச்சி துன்கிந்த. எது? துன்கிந்த வந்து இலங்கையினுடைய அழகான நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. எது? துன்கிந்த. இலங்கையினுடைய அழகான நீர்வீழ்ச்சியாக துன்கிந்த இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்த 46வது வினாவை பார்க்கலாம். இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் யார்? அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மன்னர்கள் இலங்கையை ஆள்கிறார்கள். ஏன்னா அந்நிய நாட்டவர்களும் இந்த எங்களுடைய நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். 1815 இந்த இலங்கை முழுவதும் கைப்பற்றப்படுவதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன்னா இலங்கை முழுவதும் அந்நியருடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வரப்படுகிறது என்று. ரைட். இந்த இலங்கையை வந்து ஆண்ட முதல் மன்னன் வந்து விஜயன். யார்? விஜயன் தான் இலங்கையை முதல் ஆள்கிறான். ஏன்னா இலங்கையை வந்து ஆண்ட முதல் மன்னனாக விஜயன் விளங்குகிறான். அப்ப இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் என்றது விஜயனை சாரும். என முதல் மன்னன் யார்? விஜயன். சரி, 47வது வினாவை பாருங்கள். இலங்கையில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம். என்ன? பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து குமண. அப்ப நாங்கள் அங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஜானைகள் சரணாலயம் பில் 10. என்ன? ஜானைகள் சரணாலயம் பின்னவில. அதே போல விலங்குகள் சரணாலயம் பில்பத்து என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். பில்பத்து, ஜால போன்ற இடங்கள் என்று பார்த்துக்கிறோம். இங்க பறவைகள் சரணாலயம். என பாருங்கள், யானைகள் சரணாலயம் வந்து பின்னவில. என பின்னவில. அதே போல விலங்குகள் சரணாலயம் வந்து பில்பத்து மற்றது ஜால. இங்க பறவைகள் சரணாலயம் வந்து குமண போன்ற இடங்களில இருக்குது என்பதை
நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. சரியா, இது இவை வந்து அடிக்கடி கேட்கப்படுகின்ற விடயம் பிள்ளைகள். அப்ப இதுல கவனமாக இருக்கவனும் மனநம் செய்து வைத்திருப்பான். சரியா, ரைட். அப்ப திரும்ப இது ஒரு பார்க்கலாம். ஏன்னா இலங்கையினுடைய தேசிய இலச்சினை ஏன்னா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, 1972 இலங்கையினுடைய தேசிய இலச்சினை அறிமுகப்படுத்தப்படுது. இந்த தேசிய இலச்சினை வந்து எங்களுடைய பாட புத்தகங்கள், அதே போல வாகன இலக்க தகடுகள், தேசிய இலச்சினை, என்ன தேசிய இலச்சினை வந்து வாகன இலக்க தகடுகள், பாடசாலையினுடைய இலவச பாட நூல், ஏன்னா எங்களுக்கு தெரிகின்ற இலவச பாட நூல், அதே போல தேசிய அடையாள அட்டை போன்ற ஆவணங்களில பொறிக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் காணலாம். என்ன, ரைட். அனுராதபுரத்தை ஆண்ட தமிழ் மன்னன் யார், எல்லாளன். அடுத்தது சிவனொளி பாதமலை எல்லாரும் என்ன, மூன்று மொழி என்ன மூவினத்தவர்களும் சென்று பெறுகின்ற ஒரு இடமாக இந்த சிவனொளி பாதமலை இருக்கிறது. அதே போல இலங்கையினுடைய அழகிய நீர்வீழ்ச்சியாக துங்கிந்த விளங்குகிறது. இது துங்கிந்தை விளங்குகிறது. இலங்கையை ஆண்ட முதல் மன்னனாக விஜயன் விளங்குகிறான். பறவைகள் சரணாலயம் வந்து குமண என்கின்ற இடத்துல இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். சரி, ரைட். அடுத்த வினாவை பாருங்கள். இலங்கையின் அகலமான நதி என்ன, இலங்கையின் நீளமான நதி மகாபலி கங்கை, இலங்கையின் அகலமான நதி வந்து கழனி கங்கை. எது, கழனி கங்கை. எது பிள்ளையர், கழனி கங்கை. அப்ப மறக்க கூடாது, இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீளமான நதி, மற்றது அகலமான நதி. இலங்கையில நதிகள் உற்பத்தியாகின்ற இடம், போய் சேருகின்ற இடங்கள் என்றெல்லாம் இருக்குது. அப்ப அவை பற்றிய விடயங்களையும் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இவற்றை நாங்கள் மேலோட்டமா பார்த்து கொண்டு போறோம். என்ன, இலங்கையில இருக்கின்ற அகலமான நதி வந்து எது பிள்ளைகள், கழனி கங்கை. அது 48வது வினா, ரைட். 49வது வினாவை பாருங்கள். இலங்கை பாராளுமன்றத்தை சுத்தி ஓடுகின்ற நதி என்ன, இலங்கை பாராளுமன்றத்தை, தியவண்ண பாவி, தியவண்ண பாவி என்று சொல்லி சொல்லலாம், தியவண்ண பாவி என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லலாம். இது பாராளுமன்றத்தை சுத்தி ஓடுகின்ற ஆறு, தியவண்ண பாவி. சரியா, தியவண்ண ஏன்னா தியவண்ண என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது வடகமுகவனம் என்ன, வடகமுகவனம் காணப்படும் மாவட்டம் வந்து இரத்தினபுரி. இது இரத்தினபுரி என ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாகாணங்களையும் இருக்கின்ற பிரபல்யமான அல்லது பிரசித்தி பெற்ற இடங்கள் பற்றிய தகவல்களையும் நாங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேணும். அதுல அடுத்தது வந்து இலங்கையின் மிக நீளமான பாலம், இலங்கையின் மிக நீளமான பாலம் வந்து 495 மீட்டர் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அது வந்து கிண்ணியா பாலம். எது, கிண்ணியா பாலம். எது பிள்ளைகள், கிண்ணியா பாலம் இலங்கையில மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது. சரியா, சரியா, ரைட். அப்ப எங்களுடைய போக்குவரத்துக்காக முதன் முதலில அமைக்கப்பட்ட புகையிரத பாதை என, புகையிரதம் என்று சொல்லுகின்ற போது திரைமார்க்கமாக பயணம் செய்கின்ற வாகனங்கள் அல்லது போக்குவரத்து சாதனங்களில புகையிரதம் வந்து தனித்துவமான ஒரு ஓடு பாதையில செல்லுகின்ற ஒரு ஒரு சாதனம் என, போக்குவரத்து சாதனம் என. அது வந்து எல்லா, அதாவது திரைமார்க்கமாக செல்லுகின்ற ஏனைய வாகனங்கள் செல்லுகின்ற முறைகளில் அல்லது இடங்களில இது செல்லாது, ரைட். அப்ப அந்த வகையில பார்த்தா தெரியும், அந்த வகையில பார்க்கிறோம். இலங்கையில் முதன் முதலாக அமைக்கப்பட்டது புகையிரத பாதை வந்து கொழும்பு கண்டி. எது, கொழும்பு கண்டி புகையிரத பாதை தான் இலங்கையில முதலாவதாக அமைக்கப்பட்ட புகையிரத பாதை. இலங்கையில முதலாவதாக அமைக்கப்பட்ட புகையிரத பாதை எது, கொழும்பு கண்டி. சரியா, சரியா பிள்ளைகள், ரைட். இலங்கையின் தேசபிதா யார், இலங்கையினுடைய தேசபிதா டி எஸ் சேனாநாயக்க. இவர் தான் முதலாவது பிரதம மந்திரியாக என, சேனாநாயக்க, சேனாநாயக்க என, இது சேனாநாயக்க இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரியாக இருந்தவர். சரியா, இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரியாக இருந்தவர் தான் யார், இந்த டி எஸ் சேனாநாயக்க. அடுத்து 54வது பாருங்கள். இலங்கையின் இயற்கை துறைமுகம் எது, திருகோணமலை. இலங்கையினுடைய இயற்கை துறைமுகம் வந்து திருகோணமலை. எது பிள்ளைகள், திருகோணமலை வந்து இலங்கையினுடைய இயற்கை துறைமுகமாக இருக்கிறது.
சரியா? ரைட். அடுத்தது வந்து சிகிரியா. சிகிரியாவை வைத்துக்கொண்டு அடுத்ததாக கேட்கப்படுற வினா வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. சிகிரியாவுக்கு அண்மையில் இருக்கின்ற புனித நகரம், அமைந்துள்ள நகரம் எது? தம்புள்ளம். எது? சிகிரியாவுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற பிரபல்யமான ஒரு நகரம் வந்து தம்புள்ள. ஏன்னா தம்புள்ள வந்து வியாபார நோக்கோடு செல்கின்றவர்களுக்கும் சரி, இலங்கையோடு இலங்கையின் வரலாற்றோடு பார்க்கின்ற போதும் சரி, மிக முக்கியமான இடமாக தம்புள்ள இருக்குது. காரணம், சிகிரியாவுக்கு அருகில இருப்பது ஒரு ஒரு வகையில காரணமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொடர்பான பல்வேறு விடயங்கள் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன இலங்கை பற்றிய பல்வேறு விடயங்கள், இலங்கையில இருக்கின்ற ஆறுகள், குளங்கள், அரசியன இலங்கையில இருந்த அரச தலைவர்கள், இப்படியாக பல்வேறு விடயங்கள், இடங்கள், பண்டைய தகவல்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கையினுடைய அகலமான நதியாக கழனி கங்கையும் கழனி கங்கை சொல்லப்படுது. அதே போல இலங்கையில் இருக்கின்ற நீளமான நதியாக மகாவலி கங்கை விளங்குகிறது. அதே போல இலங்கை பாராளுமன்றத்தை சுற்றி ஓடுற தீயவண்ண கங்கை, ஏன்னா தீயவண்ண கங்கை என்று தீயவண்ண ஆறு என்று சொல்லி சொல்லலாம். அதுல கங்கை கங்கை ஆறு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அடுத்தபடியாக படகமுகவனம். ஏன்னா படகமுகவனம் இலங்கையினுடைய முக்கியமான ஒரு வனமாக இருக்குது. இந்த படகமுகவனம் இது வந்து இரத்தினபுரி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது. இரத்தினபுரி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கு. மாகாணம் என்ற அடிப்படையில் இது பெரும்பகுதி எங்கு இருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் திரும்ப பார்க்கலாம். இப்போ 51வது வினா, ஏன்னா இலங்கையினுடைய மிக நீளமான பாலம், ஏன்னா மிக நீளமான பாலம், இலங்கையினுடைய மிக நீளமான பாலமாக கிண்ணியா பாலம் சொல்லப்படுகிறது. 495 மீட்டர் தூரம் கொண்டது. அதே போல அடுத்த வினா, இலங்கையினுடைய முதலாவது புகையிரத பாதை. இலங்கையினுடைய முதலாவது புகையிரத, இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது புகையிரத பாதை கொழும்பு கண்டி புகையிரத பாதை. கொழும்பு கண்டி புகையிரத பாதை. சரியா? ரைட். அடுத்தது வந்து இலங்கையின் தேசபிதா யார்? ஏன்னா இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரியாக இருந்த டி எஸ் சேனநாயக்க அவர்கள் தான் இலங்கையினுடைய தேசப்பிதாவாக சொல்லப்படுகிறார். இலங்கையினுடைய தேசப்பிதாவாக சொல்லப்படுகிறார். ரைட். அதே போல இலங்கையில் அமைந்திருக்கின்ற துறைமுகங்களில் இயற்கை துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் சொல்லப்படுகிறது. அடுத்தது சிகிரியாவுக்கு அண்மையில், ஏன்னா சிகிரியாவுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற நகரம் தம்புள்ள. சிகிரியாவுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற நகரம் தம்புள்ள. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த வினாவை பாருங்கள். 56வது, இலங்கையில் உள்ள நாணயத்தாள்களில் கையொப்பம் இடுபவர்கள் யாவர்? என இலங்கையில பயன்பாட்டில இருக்கின்ற நாணயத்தாள்களில வந்து பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. என அதாவது விழிப்புள்ள நட்டோருக்கான பிரெயில் குறிகள், என பிரெயில் குறிகள், அதே போல அதாவது இலங்கையினுடைய பல்வேறு பல்வேறு இடங்களினுடைய வெளிப்பாடாக அல்லது இடங்களை கொண்டு வருவனவாகவும் இந்த நாணயத்தாள்கள் அந்த இடங்கள் அச்சுப்பதிப்புக்கு அச்சிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். அந்த வகையில் வந்து இலங்கையின் நாணயத்தாள்களில் வந்து கையொப்பம் இடுபவர்கள் யார் என்று கேட்டால், மத்திய வங்கி ஆளுநர் முதலாவது, மத்திய வங்கி ஆளுநர். அடுத்தது மத்திய வங்கி ஆளுநர், அடுத்தவர் வந்து நிதி அமைச்சர். யார்? நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் ஆகிய இருவருமாக இந்த நாணயத்தாள்களில கையொப்பம் இடுவார்கள். சரியா? நாணயத்தாள்கள்ல வந்து மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகியோர் கையொப்பம் இடுவார்கள். சரியா? இலங்கையில வந்து செய்தி பரிவர்த்தனை நிலையம் வந்து பாதுக்கை என்கின்ற இடத்துல இருக்குது. எங்க பிள்ளைகள்? பாதுக்கை என்கின்ற இடத்துல இருக்குது. எது பிள்ளைகள்? செய்தி பரிவர்த்தனை நிலையம் வந்து பாதுக்கை என்கின்ற இடத்துல இருக்குது பிள்ளைகள். சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், தெற்காசியாவின் எது? நாங்கள் இருக்கின்ற இலங்கை வந்து தெற்காசிய நாடு. இந்தியா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகளை நாங்கள் இதுக்குள்ள சொல்லிக் கொள்ளலாம். அதுல வந்து மிகப்பெரிய தாவரவியற் பூங்காவாக பேராதனை தாவரவியற் பூங்கா விளங்குகிறது. எது? பேராதனை தாவரவியற் பூங்கா. பேராதனை
தாவரவியல் பூங்கா மிகப்பெரிய தெற்காசியாவில் மிகப்பெரிய தாவரவியல் பூங்காவாக விளங்குகிறது. சரி, அடுத்த 59வது வினா வந்து இலங்கையில் சுண்ணாம்புக்கல் கிடைக்கும் இடம் எங்களுடைய யாழ்ப்பாணம். என்ன சுண்ணாம்புக்கல் வந்து எங்க கிடைக்குது? யாழ்ப்பாணத்துல கிடைக்குது. ரைட். இலங்கையின் இலவச இலங்கையில் வந்து இலவச கல்வி வந்து 1945 அறிமுகப்படுத்தப்படுது. சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா என்பவர் என அப்போது இருந்த கல்வி அமைச்சரால் இது அறிமுகப்படுத்தப்படுது. இவர் தான் இலங்கையினுடைய இலவச கல்வியினுடைய தந்தை என்று சொல்லி போற்றப்படுகின்றார். இலவச கல்வியினுடைய தந்தையாக சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா அவர்கள் போற்றப்படுகிறார். இலங்கையில வந்து 1945 இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இத பார்க்கிறோம். இலங்கையினுடைய நாணயத்தாள், இலங்கையில வந்து பழக்கத்தில புழக்கத்தில இருக்கின்ற நாணயத்தாள்கள் அல்லது நாணயத்தாள்களில வந்து மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதியமைச்சர் ஆகிய இருவர் கையொப்பம் இடுவார்கள். அந்த வகையில இலங்கையினுடைய நாணயத்தாள்களில வந்து இலங்கையினுடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற பல்வேறு விடயங்கள் அச்சிடப்படுகிறது. என ஒவ்வொரு நாணயத்தாள்களிலும் ஒவ்வொரு கலை கலாச்சார பின்னணிகளோடு இணைந்த பண்டைய கலாச்சார கலைத்துவ படைப்புகள் அங்கு பிரசுரிக்கப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுல அடுத்ததாக செய்தி பரிவர்த்தனை நிலையம் வந்து பாதுக்கை என்கின்ற இடத்துல இருக்கு. அதே போல தெற்காசியாவின் மிகப்பெரிய தாவரவியல் பூங்காவாக பேராதனை தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. அடுத்தது சுண்ணாம்புக்கல் வந்து எங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து கிடைக்குது. அதே போல 1945 என்ன நடக்குது? இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்ப நாங்கள் இன்றை பார்த்த விடயத்தை நாங்கள் ஒரு கால் திரும்ப மீட்டு கொண்டு போவோம், திரும்ப மீட்டுக் கொள்வோம். அந்த வகையில இன்றைய பார்த்த விடயங்கள் பல்வேறு விடயங்கள் பார்த்திருக்கிறோம். சென்ற வகுப்பு இன்றைய வகுப்பில வகுப்பில் வெவ்வேறு விடயங்கள் தொடர்பான வினாக்கள் விடைகளாக விடைகள் என்ற ரீதியில நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இதை ஒரு கால் திரும்ப பார்த்து கொள்வோம் விரைவாக. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய இயற்கை வனம் எது பிள்ளைகள்? சிங்கராஜ வனம். எது பிள்ளைகள்? சிங்கராஜ வனம். வேடுவர்களின் புனித நூல் எது பிள்ளைகள்? ஜாக்பெல். ஏன இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ரெந்தனியகல நீர்த்தேக்கம். இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை அமைய பெற்றிருக்கிறது எங்கு? மகரகம. எங்க? கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலை என்று சொல்றேன். 1972 இலங்கை குடியரசாகுது. இலங்கைக்கு அண்மையில இருக்கின்ற தீவு கூட்டங்கள் என்ற அடிப்படையில நாங்கள் மாலை தீவுகளை குறிப்பிடலாம். சரியா? இலங்கைக்கு அண்மையில் இருக்கின்ற நாடுகள் பல இருக்கின்றன, அதுல தீவு கூட்டங்கள் என்ற அடிப்படையில மாலை தீவுகள் என வரைபடத்துல வந்து சிறு சிறு புள்ளிகளாக இருக்கும். இலங்கையினுடைய தேசிய இலச்சினை வந்து 1972 அறிமுகப்படுத்தப்படுது. எத்தனையாம் ஆண்டு பிள்ளைகள் இலங்கையினுடைய தேசிய சின்னம் தேசிய இலச்சினை வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது? 1972. சரியா பிள்ளைகள்? ரைட். அனுராதபுரத்தை ஆண்ட தமிழ் மன்னன் எல்லாளன், எல்லாளன் தமிழ் மன்னன். சிவனொளி பாதமல வந்து மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற ஒரு இடமாக இருக்குது. மூவின மக்களும் சென்று வருகின்ற இடங்களிலே சிவனொளி பாதமலை, கதிர்காமம், அதே போல சிகிரியா ஆகியவை பிரபல்யமானவை. என சிகிரியா வந்து காசியப்பன் கால குகை ஓவியங்களை கொண்டிருக்கின்ற இடமாக இருக்குது. என இலங்கையினுடைய கலைத்துவ படைப்புக்கு படைப்புக்குரிய மிக பிரதான இடமாக அடையாளமாக இந்த சிகிரியா குகை ஓவியங்கள் விளங்குகின்றன. ரைட். அதுல வந்து அடுத்தது இலங்கையினுடைய அழகான நீர்வீழ்ச்சி வந்து துன்கிந்தை. எது? துன்கிந்தை. உயரமானது வீரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த, அழகானது துன்கிந்த நீர்வீழ்ச்சி என்று நாங்கள் பார்க்கலாம். இலங்கையை முதன்முதலில் ஆண்ட மன்னன் விஜயன். பறவைகள் சரணாலயம், இலங்கையில வந்து பறவைகள் சரணாலயம் வந்து குமண என்கின்ற இடத்துல இருக்கு. எங்க இருக்கு பிள்ளைகள்? குமண என்கின்ற இடத்துல இருக்குது. அதே போல அடுத்த வினாவை பார்த்தால் இலங்கையினுடைய அகலமான நதி வந்து களனி கங்கை. எது? களனி கங்கை. இலங்கையினுடைய பாராளுமன்றம் என்ன? பாராளுமன்றத்தை சுற்றி ஓடுகின்ற ஆறு தியவண்ண ஆறு. படகமுகமரம் வந்து இரத்தினபுரி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற மிக நீளமான பாலம் என இலங்கையில் அமைய பெற்றிருக்கின்ற பாலங்களில மிகப்பெரிய பாலமாக
தென்னியா பாலம் விளங்குகிறது. கிட்டத்தட்ட 495 மீட்டர் நீளமுடையது. சரியா? ரைட். இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது புகையிரத ஓடுபாதை எது? கொழும்பு கண்டி. இலங்கையினுடைய முதலாவது புகையிரத பாதை அது. ஏன்னா இலங்கையினுடைய முதலாவது புகையிரத பாதை. ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போனால் டி எஸ் சேனாநாயக்க தான் இலங்கையினுடைய தேசப்பிதாவாக சொல்லப்படுகிறார். இலங்கையினுடைய தேசப்பிதாவாக இவர் சொல்லப்படுகின்றார். ரைட். இலங்கையின் இயற்கை துறைமுகம் எது? திருகோணமலை. அதே போல தம்புள்ள வந்து சிகிரியாவுக்கு அருகில அமைய பெற்றிருக்கின்ற ஒரு நகரம். சரியா? சிகிரியாவுக்கு அருகில அமைந்திருக்கின்ற ஒரு நகரமாக இது விளங்குகிறது. இது தம்புள்ள. ரைட். அடுத்த வினாவை பார்த்தால் இலங்கையில் இருக்கின்ற நாணயத்தாள்களில் கையொப்பம் இடுகின்றவர்கள் வந்து மத்திய வங்கி ஆளுநர் அவரோடு நிதி அமைச்சர். அவரோடு யார்? நிதி அமைச்சர். சரி. செய்தி பரிவர்த்தனை நிலையம் அது பாதுகை என்கின்ற இடத்துல இருக்குது. தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா வந்து பேராதனை தாவரவியல் பூங்கா. ரைட். சுண்ணாம்புக்கல் வந்து ஜாலையில கிடைக்கும், ஜாழ்ப்பாணத்துல இருக்குது. அதே போல இலங்கையில் இலவச கல்வி வந்து 1945 அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய இலங்கை சார்பான விடயங்களாக எங்களுடைய பரீட்சை தாள்களில அதிகம் கேட்கப்படுகின்ற வினாக்கள். அந்த வகையில இலங்கையினுடைய பல்வேறு முக்கிய விடயங்களை நாங்கள் இங்கு வினா விடையாக பார்த்திருக்கின்றோம். இலங்கையினுடைய வரலாறு, இலங்கையில் இருக்கின்ற இனத்தவர்கள், அதே போல இடங்கள், ஆறுகள், குளங்கள், பாவிகள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதுல வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களோடு நாங்கள் இந்த விடயங்களை பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை பற்றிய மேலதிக விவரங்களையும் பார்ப்போம். அதுக்கு அதுவரையில் நன்றி.